என்னுடைய முகநூல் நண்பர் ஒருவர் முகவர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக முகநூலில் பதிவிட்டிருந்தார். முகவாத நோய் குறித்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முகவாத நோய் பற்றிய தகவல்கள். முகவாத நோய் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நரம்பு ஃபேசியல் நர்வ். உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் முக தசைகளை இயக்கக்கூடிய பணியை செய்கிறது. இது 7வது கபால நரம்பு மூளையின் தண்டு பகுதியிலிருந்து புறப்பட்டு காதின் உட்புறம் வழியாக முகத்திலுள்ள தசைகளுக்கு வந்து சேர்கிறது. முகத்திற்கு வந்ததும் 5 கிளைகளாக பிரிந்து முகத்தசைகள், கண்ணீர் சுரப்பிகள், உமிழ்நீர் சுரப்பிகள், நாக்கு, உள்காது ஆகியவற்றில் உள்ள தசைகளை இயக்குகிறது. இந்த நரம்பு பாதிக்கப்படும் போது இந்த தசைகளின் இயக்கங்கள் அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன. முகவாத நோய்க்கான காரணங்கள். சில்லென்று குளிர்ந்த காற்று, குளிர்காலங்களில் இரவு பயணத்தின் போது கார், ரயில், இருசக்கர வாகனத்தில் காதுகளை மூடாமல் செல்வதால், இரவு நேரங்களில் திறந்த வெளியில் படுத்து உறங்குவதால் இந்த நோய் பாதிப்பு ஏற்படலாம். ஹெர்பஸ் ஜோஸ்டர் என்ற வைரஸ் நோய் தாக்கம். சிறு வயதில் சிற்றம்மை பாதிக்கப்பட்டிருந்தால் அம்மை குறைந்த பின்னும் வைரஸ் கபாலத்தில் உள்ளே தேங்கியிருக்கும். உடல்நல குறைவின் போது இந்த வைரஸ் வீறு கொண்டு தாக்கும். அப்பொழுது முகவாத நோய் ஏற்படலாம். திறந்த வெளியில் தூங்கி காலையில் எழுந்திருக்கும் போது குளிரினால் காதுக்குள் உள்ள நரம்புகள் பாதிப்படைவதாலும் முகத்தில் ஏதேனும் ஒரு பக்க தசைகள் செயலிழந்து விடும். இதனால் வருவதுதான் முகவாத நோய். இந்த நோய்க்கு பெல்ஸ் பால்சி என்று பெயர். இந்த நோய் ஆண் பெண் இருபாலருக்கும் எந்த வயதிலும் வரலாம். முகவாத நோய்க்கான அறிகுறிகள். இதற்கான பாதிப்பு முகத்தின் ஒரு பக்கத்தில்தான் வரும். முதலில் காதின் முன்புறம் அல்லது பின்புறம் வலி தோன்றும். நோய் பாதிப்புள்ள பக்கத்தின் மறுபக்கமாக வாய் கோணிக்கொள்ளும். பாதிக்கப்பட்ட பக்கம் மதமதப்பாக இருப்பதால் நோயாளிகள் உணர்ந்தாலும் அப்பகுதி தொடு உணர்ச்சி குறைவதில்லை. உணவு சாப்பிட்டால் பானங்கள் அருந்தினால் பாதிக்கப்பட்ட பக்கத்தின் வழியாக ஒழுகும். உணவை மெல்லும் போது அல்லது பாதிக்கப்பட்ட பகுதியில் பற்களுக்கும் கன்னத்திற்கும் இடையே தங்கிக் கொள்ளும். நாக்கில் சுவை தெரியாது. சிலருக்கு தலைவலி, தலை சுற்றல் ஏற்படும். ஹெர்பஸ் சோஸ்டர் வைரஸ் காரணமாக முகவாத நோய் வருபவர்களுக்கு வலியுடன் கூடிய சிறு சிறு கொப்பளங்கள் காதின் உட்பகுதியிலும் வெளியிலும் ஏற்படலாம். கண்ணிமைகள் தளர்ந்து கண் பாதி திறந்த நிலையில் இருக்கும். உறங்கும் போது கூட கண்ணை முழுவதுமாக மூட முடியாது. இதனால் கண்ணின் கருவிழி எனப்படும் கார்னா ஈரத்தன்மை உணர்ந்து கண் எரிச்சல் ஏற்படும். இதற்கான மருத்துவம். ஆரம்பத்திலேயே காதின் முன்பகுதி அல்லது பின்புறம் தோன்றும் வலிக்கு நிவாரணமாக மருத்துவரை அணுகி அதற்கான வலி மாத்திரைகளை சாப்பிடலாம். வைரஸ் கிருமிகளின் பாதிப்பால் இது வருவதால் வைரஸ் கிருமிகளை ஒழிக்கும் மாத்திரைகள் இதற்கு தரப்படுகிறது. இவற்றுடன் ஸ்டீராய்டு மாத்திரைகளும் ஒரு சில நாட்கள் மட்டுமே தரலாம். இவை எல்லாவற்றையும் விட முக்கியமானது பிசியோதெரபி சிகிச்சை. இந்த சிகிச்சை மூலம் 3-4 வாரங்களில் இந்த நோய் குணமாகிவிடும். 3 அல்லது 6 மாதங்களில் முழுவதுமாக இந்த நோய் குணமாகிவிடலாம். 2 காதுகளையும் குளிரிலிருந்து பாதுகாத்து கம்பளி துண்டு அல்லது குல்லா அணிந்து கொள்ளலாம். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தாமதமின்றி பொதுநல மருத்துவர், காது மூக்கு தொண்டை மருத்துவர், கண் மருத்துவரை கலந்து ஆலோசித்து மருத்துவம் பெறுவது அவசியம். பலூன் ஊதுதல், வாயில் தண்ணீர் தேக்கி வைத்துக் கொள்ளுதல், சுயங்கம் வெல்லுதல், விசில் ஊதுதல் போன்ற பயிற்சிகள் இதற்காக வழங்கப்படுகிறது. முகவாதம் வராமல் தடுக்க ஜன்னலோடு இருக்கை பயணத்தின் போது காதில் பஞ்சு வைத்துக் கொள்ளலாம். தலைக்கு குளித்த பின் ஈரத்துண்டை தலையில் கட்டக்கூடாது. ஏசி ஃபேன் போன்றவற்றில் படுத்து உறங்குவதை தவிர்க்க வேண்டும்.